நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து சொந்தமாக ஒரு கார் வாங்கணும். அந்த கார் வந்து குறைந்த விலையில் இருக்கணும், அதே மாதிரி வந்து தரமான ஒரு காராக வந்து இருக்கணும். அப்படி வந்து நினச்சிக்கின வந்து அவர் வந்து கார் வந்து தயாரிக்க ஆரம்பிக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து ஹென்றி ஃபோர்ட். அதாவது வந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் வந்து கார் வாங்கணும் அவர் ஆசைப்பட்டார். ஆனால் வந்து நான் என்றைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் அந்த கார் கம்பெனி வந்து ஆரம்பிக்கல. அதாவது வந்து அமெரிக்காவில் வந்து மிச்சிகன் மாகாணத்தில் இருக்கிற டெட்ராய்ட் நகரத்துலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் 1863 ஜூலை 30 வந்து வில்லியம் போர்டுக்கும் அதே மாதிரி வந்து மேரி தம்பதிக்கும் வந்து முதல் குழந்தையை வந்து ஹென்றி போர்டு வந்து பிறக்கிறார். இது இவர் கூட வந்து மொத்தம் வந்து 6 பேர், அதாவது வந்து இவங்க கூட பிறந்த மொத்தம் 6 பேர். இதே மாதிரி உலகத்திலிருந்து பல பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து அமெரிக்கா வந்து வர ஆரம்பித்தாங்க. ஏன் வர ஆரம்பித்தாங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து வசதியாக வேலை சொல்லி பல பேர் வர ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து அமெரிக்கா வந்த பிறகு வந்து அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்படதான் ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து வில்லியம் போர்டு வந்து அப்படி வந்து கஷ்டப்படலை. ஏன்னா வந்து அவர் ஒரு பண்ணை வச்சு அவர் வந்து விவசாயம் பண்ணிட்டு வந்தார். இதே மாதிரி வந்து தனது மகனை வந்து இதேமாதிரி வந்து விவசாயம் வந்து செய்யணும்னு சொல்லி அவர் வந்து ஆசைப்பட்டார். ஆனால் வந்து ஹென்றி போர்டுக்கு வந்து விவசாயம் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதாவது வந்து இப்போ வந்து அப்பா கூட வந்து வேலை செஞ்சாலும் வந்து அவர் வந்து ஒரு பிடிக்காம தான் வந்து செஞ்சிருந்தார். ஆனால் வந்து வில்லியம் போர்டுக்கு வந்து என்ன ஒரு ஆசைன்னா, நம்மளா மாதிரி வந்து பையனை வந்து இது மாதிரி வந்து விவசாயம் செய்யணும், நம்ம பண்ணையை பார்த்துக்கணும். ஏன்னா வந்து வருங்காலத்தில் வந்து அந்த பண்ணையெல்லாம் வந்து அவனுக்கு தான் சொந்தமாக போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி நினைச்சார். ஆனால் வந்து ஹென்றி போர்டுக்கு வந்து அவருக்கு வந்து விவசாயத்துக்கு பதிலாக வந்து இயந்திரம் மீது தான் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதாவது மிஷின் மேலே தான், அதாவது வந்து நீராவி இன்ஜின் வந்து வந்த காலம் அது. அப்படி வரும்போது வந்து அவருக்கு வந்து அந்த இன்ஜின் மேலே தான் வந்து அவருக்கு ரொம்ப ஆசையாகிச்சு. அதே மாதிரி வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பையனாக வந்து இருந்தது. அதே மாதிரி வந்து அம்மா கிட்ட வந்து அவர் வந்து சிக்கனத்தை வந்து எப்படி வந்து கடைப்பிடிக்கணும்னு கற்றுக்கினார். அதாவது வந்து நேரம் வந்து போனால் வராதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை வந்து அவர் வந்து நல்லபடியாக வந்து கற்றுக்க ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்தில் வந்து அமெரிக்காவில் இருந்த அனைத்து பகுதியில் வந்து தொழில் வளர்ச்சி வந்து அதிகமாக வந்து வளர தொடங்கியிருந்தது இந்த நேரத்தில் வந்து. ஆனால் வந்து இப்போ ஹென்றி போர்டு இருந்த கிராமத்தில் வந்து எந்த ஒரு வசதியும் இல்லாமல் வந்து அப்போ எப்படி வந்து ஒரு சாதாரண கிராமம் இருந்துச்சோ அப்படியே தான் வந்து இருந்துச்சு. இதனால் வந்து ஹென்றி போர்டுக்கு வந்து என்ன ஒரு ஆசைனா, நம்மளோட கிராமமும் வந்து ஒரு காலத்தில் வந்து மிக அதாவது வந்து தொழில் வளர்ச்சியில் வந்து சிறப்பாக வரணும்னு சொல்லி அவரை வந்து ஆசைப்பட்டார். சின்ன வயசுலேருந்து மிஷின் மேலே வந்து ஆர்வமாக இருந்த ஹென்றி போர்டு என்ன பண்ணுவார்னா, இப்போ வந்து ஃப்ரெண்டோட வாட்சும் சரி, அதுமாதிரி வந்து சொந்தக்காரங்க வாட்சு யார் வச்சுருந்தாலும் வந்து அதை வந்து தனித்தனியாக பிரித்து அது மீண்டும் வந்து சேர்ப்பார். அதே மாதிரி வந்து இப்போ வந்து கடிகாரத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபால் இல்லைனா கூட வந்து இவர் தான் வந்து சரி பண்ணி தருவார். இப்படியே வந்து ஹென்றி போர்டு வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது வந்து அவங்க அம்மா வந்து மேரி வந்து இறந்துறாங்க. இப்படி வந்து அவங்க அம்மா இறந்த பிறகு வந்து அவனுக்கு வந்து வாழ்க்கையை வந்து விருத்து பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வந்து அவனுக்கு வந்து விருப்பம் இல்லாத அந்த பண்ணை வேலையை வந்து செய்யறதுக்கும் விருப்பம் கிடையாது. அதே மாதிரி வந்து தமக்கு ஆதரவாக இருந்த அம்மா இறந்த பிறகு வந்து இனிமேல் நம்ம இந்த கிராமத்திலே இருக்கூடாதுனு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, ஹென்றி வந்து நகரத்துக்கு போக வந்து முடிவு பண்ணுறது. அப்படி போகும்போது வந்து அதாவது வந்து 1879 வந்து என்ட்ரி போர்டு வந்து டெட்ராய்ட் நகரத்துக்கு வந்து போறாரு. அங்கே போகும்போது வந்து அவருக்கு வந்து மிஷினை வந்து சரி பண்ற வேலை வந்து ஒன்று கிடைக்குது. அதாவது வந்து ஃபால்ட் ஆன மிஷினை வந்து சரி பண்ற வேலை அவருக்கு கிடைக்குது. அதாவது வந்து சின்ன வயசுலேருந்து மிஷின் மேலே ஆர்வமாக இருந்த என்ட்ரி போர்டுக்கு வந்து இது மாதிரி வந்து மிஷின் சம்பந்தமான வேலை கிடைச்சது வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி வந்து தொடர்ந்து வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவருக்கு வந்து அதாவது வந்து தனியாக மிஷின் கம்பெனி வைக்கிறதுக்கான ஒரு பர்மிஷன் வந்து அவர் கிடையாது. அதாவது வந்து அங்கே வந்து ட்ரைனிங் மாதிரி எடுக்கிறாரு. அதில் வந்து அவருக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் தராங்க. அப்படி தந்த பிறகு வந்து அவர் வந்து தனியாக வந்து இதுமாதிரி வந்து மிஷின் சரி பண்ணுற கடையை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் தராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து கிராமத்தில் இருக்க அவங்க அப்பாவுக்கு என்ன ஒரு ஆசைனா, இதுமாதிரி வந்து பையன் வந்து நகரத்தில் இருக்கிறத வந்து அவருக்கு வந்து விரும்பலை. அதனால் வந்து பையனை வந்து மீண்டும் வந்து நம்ம கிராமத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, 40 ஏக்கர் அதாவது வந்து காட்டு பகுதியில் வந்து 40 ஏக்கர் இடத்துல வந்து தனியாக வந்து ஒரு மரக்கடை மாதிரி ஒன்று வைக்கிறாரு. இப்படி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதாவது ஹென்றி போர்டு கிட்ட வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து நம்ம கிராமத்துக்கு வரணும், நான் வந்து 40 ஏக்கர் வந்து இடம் வாங்கி அதில் வந்து இதுவுமே வந்து மரக்கடை ஒன்று வச்சுருக்கேன்னு சொன்னோன்னே என்ன ஆகுதுன்னா, ஹென்றி போர்டு வந்து மீண்டும் வந்து கிராமத்துக்கு போகிறாரு. போகும்போது வந்து அந்த கடையை வந்து பார்த்துருக்கதும் சரி, அதே மாதிரி வந்து அங்கே அந்த காட்டுக்குள்ளே அதாவது வந்து 40 ஏக்கருக்குள்ளே வந்து ஒரு வீடு கட்டுறது. அப்படி கட்டி அங்கே இருக்கும்போது வந்து அவங்க அப்பா நினைக்கிறாரு, பையனுக்கு வந்து பொறுப்பு வந்துச்சு, இனிமேல் வந்து இங்கே இருப்பான்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. ஆனால் வந்து ஹென்றி போர்டுக்கு வந்து நமக்கு இந்த கிராமம்னா செட் ஆகுது, நம்ம மீண்டும் நகரத்து தான் போனோம்னா அவர் ஆசைப்படுறாரு. இந்த நிலையில தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா, கீரான ஒரு பொண்ணை பார்த்து ரெண்டு பேரும் வந்து நட்பாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து கொஞ்ச நாளில் வந்து லவ்வாக மாறுது. அதாவது வந்து இப்போ வந்து மற்ற பசங்க மாதிரி வந்து ஜாலியாக வந்து ஊர் சுற்றுது அப்படின்னா இல்லாமல் ஹென்றி போர்டு என்ன பண்ணாருன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இது மாதிரி வந்து மிஷின் சம்மந்தமான பேச்சு தான் பேசுவார்.
ஆனால் வந்து அந்த பொண்ணுக்கும் தெரியும் இவன் வந்து இப்படி வந்து மிஷின் சம்மந்தமான விஷயம் வந்து செய்வான்னு சொல்லி. அதே மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து தனியாக இருக்கும்போது வந்து இந்த மிஷின் சம்மந்தமான விஷயத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க. இப்படி வந்து நட்பாக பழகினி இருந்த இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1888 ஏப்ரல் 11 வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. இப்படி கல்யாணம் பண்ண பிறகு வந்து அந்த கிராமத்தில் இருக்கிறதுக்கு வந்து அவர் விருப்பம் கிடையாது. அதாவது வந்து மீண்டும் வந்து நம்ம டெட்ராய்ட் நகரத்துக்கு போயிடலாம் சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட மனைவியை கொண்டு வந்து போகிறாரு. அப்படி போகும்போது வந்து டெட்ராய்ட் நகர் வந்து அவருக்கு வந்து புதுசாக கிடையாது. அதாவது வந்து ஆரம்பத்திலே அவர் அங்கே போய் வேலை செஞ்சதுனால வந்து அங்கே இருக்க நண்பர் மூலியமாக வந்து சொல்லி ஒரு வந்து வேலை ஒன்று ரெடி பண்ணுறது. அப்படி அந்த வேலைக்கு வந்து அவர் போகிறார். அது என்ன வேலைன்னா மின் உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனத்தில் வந்து அவருக்கு வேலை கிடையாது. அவர் மனசு பொருளில் வந்து இன்ஜினியர் சம்மந்தமான வேலையில் தான் வந்து அவர் வந்து ஆசை இருந்துச்சு. ஆனால் வந்து கிடைச்சிருக்க வேலை பார்த்திங்கன்னா அதாவது வந்து மின் உற்பத்தி செய்கிற நிறுவனத்தில் வந்து வேலை கிடையாது. ஆனாலும் வந்து அங்கே போய் வந்து தொடர்ந்து வந்து வேலை செய்யாது. வேலைக்கு சேர்ந்த கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து என்ட்ரி போர்டுக்கு வந்து பதவி உயர்வுனா கிடைக்குது. அதாவது வந்து அவர் வந்து நல்லா வேலை செய்யணும் சொல்லி தலைமை பதவினா அவர் கிடைக்குது. அப்படி வந்து தொடர்ந்து செஞ்சிருக்கும் போது அவருக்கு என்ன தோணுதுன்னா இப்போ வந்து நம்ம வந்து காலையில் வேலைக்கு போகிறோம், நைட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது என்ன ஃப்ரீயாக தான் இருப்போம், அப்போ வந்து நம்ம வந்து இயந்திரம் சம்மந்தமாக வந்து ஆராய்ச்சினா செய்வோம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட அதாவது வந்து தன்னோட வீட்டில் இருக்கிற சமையல் ரூமில் வந்து இதுமாதிரி வந்து இன்ஜின் சம்மந்தமான பொருள்னா வச்சு ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணுவார். ஆனால் வந்து அவங்க மனைவி வந்து அவர் வந்து எதுவும் கேட்கல. அதாவது வந்து இவருக்கு வந்து இன்ஜின் மேலே அவருக்கு அவ்வளோ ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அமைதியாக இருந்தாங்க. அதே மாதிரி வந்து வரும் ஒரு நாட்களில் வந்து அவர் வந்து அதாவது வந்து ஆராய்ச்சி செய்வதற்கான பொருள் வந்து அதிக அளவு ஆனதுனால வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு கொட்டா மாதிரி போட்டு அதுக்குள்ள வந்து தனக்கு தேவையான அனைத்து ஆராய்ச்சி பொருளும் வச்சு தனியாக வந்து அதாவது வந்து இயந்திரம் சம்மந்தமான அனைத்து பொருளும் வந்து அதுக்குள்ளே வச்சு வந்து ஆராய்ச்சி பண்ணியிருந்தது. அதாவது பகலில் வேலை இரவான இதுமாதிரி ஆராய்ச்சி சொல்லி தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா இது மாதிரி அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஜெர்மனியில் வந்து புது புது அதாவது இன்ஜினியர்கள் மூலயமா வந்து வாகனங்கள் வந்து தயாரிச்சுருந்தாங்க. அதாவது இப்படி வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி வர என்ட்ரி போர்டு என்ன பண்ணாலும் நம்மளே வந்து ஒரு இன்ஜினை கண்டுபிடிச்சி ஒரு வாகனத்தை வந்து செய்யணும்னு சொல்லி அவர் வந்து ஆசைப்பட்டு அதை அதே மாதிரி தொடர்ந்து வந்து இப்போ செஞ்சுன்னு வராது. அதே மாதிரி குடும்ப பொறுப்பையும் வந்து கவனமாக பார்த்துன்னு இந்த நிலையில தான் வந்து அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறகுது. அதாவது ஆண் குழந்தை பிறகுது. அதாவது வந்து ஒரே குழந்தையும் சரி அதே மாதிரி வந்து இந்த முதல் குழந்தையும் இதுதான். அதாவது அதுக்கு வந்து பேர் என்ன கேட்குறாங்கன்னா எட்லஸ்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி வந்து அவர் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணதுலேருந்து சரி அதேமாதிரி வந்து தொடர்ந்து பல பிரச்சனை வந்து சந்தித்து வர்றாரு. அதாவது வந்து டக்குன்னு வந்து இப்போ வந்து ஒரு இன்ஜினை வந்து செய்கிறாருன்னா அதாவது வந்து செஞ்சிடும் போது அது டக்குன்னு வந்து ஃபால்ட் ஆயிடுது. இதுமாதிரி தொடர்ந்து பிரச்சனை வரும்போது அவர் என்ன பண்ணுறாருனா அதை எதையும் கவனம் எடுத்துக்கொள்ளாமல் வந்து தொடர்ந்து வந்து அவர் அந்த வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுவார். இதுமாதிரி வந்து கூட துணையாக வந்து ஒரு நண்பர் அதாவது வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமான தெரிஞ்ச ஒருத்தரை வந்து கூட வந்து வச்சுக்கணும் வந்து அவர் வந்து அந்த வேலையை செய்கிறார். அதேமாதிரி ஒரு கட்டத்தில் வந்து அந்த வண்டியை வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதாவது வந்து 4 சக்கரங்களை கொண்ட ஒரு சைக்கிள் மாதிரியான ஒரு வாகனத்தை வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த வண்டி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து சோதனை ஓட்டம் செய்யணும் சொல்லிட்டு ஒரு நாளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி வந்து தேர்ந்தெடுக்கும் போது வந்து அதாவது வந்து 4 வண்டியை வந்து சோதனை பண்ணணும்னா அதாவது சோதனை ஓட்டம் பண்ணணும்னா இன்றைக்கி நைட்டு உட்காந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு நாளைக்கு வந்து இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து முடிவை உட்காந்து அதாவது வந்து என்ட்ரி போர்டும் சரி அதுமாரி வந்து அவரோட நண்பனை வந்து உட்காந்து அதுமாதிரி அந்த ரூமில் உட்காந்துன்னு இருக்காங்க. இப்படி உட்காந்துருக்கும் போது என்ன ஆகுதுன்னா காலைல வந்து 4 மணிக்கு வந்து வண்டியை வந்து இது மாதிரி வந்து சோதனை ஓட்டம் பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்து உட்காந்து இந்த நிலையில் வந்து அந்த தெட்டாய் நகரில் வந்து அப்போ வந்து நல்லா மழை பெஞ்சிருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம திட்டத்தை வந்து தள்ளி போயிடுமா சொல்லி ரெண்டு பேரும் நினச்சிருந்தாங்க. ஆனால் வந்து ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா நம்ம வந்து இன்றைக்கி மழை அதிகமாக பெய்யுது அதனால் வந்து நம்ம வந்து வேற ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் வந்து என்ட்ரி போர்டு என்ன சொல்கிறாருன்னா அதனால் வேணாம் இப்போ வந்து நம்ம தொடர்ந்து வந்து இப்படியே வந்து முயற்சியை வந்து விட்டுக்கினே இருந்தனா அது வந்து தள்ளி தான் போயிருக்கோம், நம்ம வந்து இன்றைக்கே வந்து சோதனை ஓட்டம் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி காலை 7 மணிக்கு வந்து அந்த சோதனை ஓட்டத்தை வந்து பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பண்ணதுக்கு முன்னாடி வந்து அந்த வண்டியை வந்து அந்த கொட்டாய் உள்ளேருந்து எடுக்க முடியல. ஏன்னா வந்து அந்த வண்டியை வந்து அந்த கொட்டாய் கதவோடு வந்து பெருசாக இருந்ததுனால வந்து என்ன பண்ணுறாருன்னா கோடாரி எடுத்து வந்து அந்த ரூமை உடைச்சிட்டு அந்த வண்டியை வந்து வெளியே எடுத்துன்னு வராங்க. வெளியே எடுத்துன்னு வந்தோடனே ரோட்டில் பார்த்து எல்லாரும் வந்து அந்த வண்டியை வந்து ஒரு அதிசயமாக பார்க்குறாங்க. ஏன்னா வந்து வண்டி வந்து மிக பெருசாக இருந்துச்சு. அதாவது 4 சக்கரங்களும் சேர்த்து மிக பெருசாக இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு சிறந்த ஒரு பொறியாளர் வந்து இப்படியேப்பட்ட ஒரு நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறாரு இது மாதிரி நேரத்தில்னு சொல்லி மக்களை வந்து அவர் வந்து கேள்வியை பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து அந்த வண்டி சோதனை ஓட்டத்தில் வந்து நல்லபடியாக ஓடிச்சு. அதாவது வந்து நல்லா ஓடுறதுனால வந்து அந்த வண்டியை வந்து ஒருத்தர் வந்து $200 வந்து வாங்கினார். அதாவது வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எப்படின்னா இது மாதிரி வந்து நம்ம முதல் முதலாக வந்து செஞ்ச வண்டிக்கு வந்து $200 கிடச்சதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஆனால் வந்து அவரோட உழைப்புக்கு வந்து அது ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து அவர் வந்து அந்த வண்டி செய்யறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்படி இருக்கும்போது வந்து இந்த வண்டி 200 போனது வந்து சந்தோஷமாக இருக்காது. ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து அவர் வேலை செஞ்ச கம்பெனி தெரியுது. அதாவது வந்து அந்த கம்பெனி என்ன ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து என்ட்ரி போர்டு வந்து இது மாதிரி வந்து அவருக்கு ஒன்று எப்படி நேரம் கிடைக்குது இது மாதிரி வந்து வண்டி செய்யறதுக்கு. இப்போ வந்து அவர் வந்து நம்ம கம்பெனிக்கு ஒன்றி தான் அவர் வந்து வேலை செய்யணும், இப்படி வந்து தனியாக அவர் வந்து வேலை செய்யக்கூடாது சொல்லிட்டு அவர் என்ன ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னா என்ட்ரி போர்டை வந்து
அதான் வந்து போஸ்டிங்கில் வந்து ஹையர் போஸ்டிங் தந்து அவரை வந்து இப்போ பண்ணிடலாம், ஆனால் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி வண்டி செய்யக்கூடாது, அதாவது வந்து இது மாதிரி வந்து ஆராய்ச்சி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் ஒன்று போடுறாங்க. ஆனால் வந்து என்ட்ரி போட்டு நினைக்கிறது இப்போ வந்து வேலை, இப்போ வந்து ஒன்று வேலை வேணுமா இல்லை வந்து இது மாதிரி வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச இது மாதிரி வந்து வண்டி செய்து வேணுமா, அதாவது வந்து இன்ஜின் சம்மந்தமான வேலை வேணுமான்னு சொல்லி முடிவு பண்ணுறது. ஆனால் வந்து அப்போதே வந்து குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்ததுனால வந்து அவருக்கு வேலைக்கு வேணுமா இல்லை வந்து இதுமாதிரி நம்ம கார் சம்மந்தமான வேலை வேணுமா சொல்லி அவரே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தார். கடைசி கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா வேலையை விட வேண்டிய நிலையில் வருது. அதாவது வந்து வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னா முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து கார் சம்மந்தமான வேலையை தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் இறங்குறாரு. ஆனால் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து இதுமாதிரி வந்து முதல்ல அவர் கண்டுபிடிச்ச அந்த வண்டிக்கு வந்து $200 கட்சிருந்தா அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து செஞ்சார். ஆனால் வந்து இப்போ தனியாக வந்து இதுமாதிரி வந்து ஒரு கார் கம்பெனி வைக்கணும்னா அதுக்கு வந்து பெரிய பெரிய ஆளுகள் தேவைப்படும், அதுமாதிரி வந்து கூட வேலை செய்யணும் வந்து காசும் அதாவது சம்பளமாக தரணும், அது மாதிரி வந்து தொழிற்சாலைகளும் கண்ணும் சொல்லி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதேமாதிரி வந்து இவர் வந்து சிறந்த ஒரு பொறியாளராக இருந்தாலும் சரி ஆனால் வந்து அந்த அந்த காரை வந்து எப்படி விற்கணும்னு சொல்லி அவருக்கு வந்து வியாபார உத்தினா அவர் கிடையாது. இந்த நிலையில் வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஏன்னா வந்து அவர் வேலையை விட்டுட்டாரு, குடும்பம் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இந்த நிலையில் வந்து தெட்டாய் நகரில் இருக்கிற பணக்காரங்க வந்து நீங்கள் வந்து இதுமாதிரி வந்து வண்டி செய்யுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து காசு தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நிலையில் வந்து அவர் சந்தோஷப்பட்டு அப்போதே தான் வந்து முதல் முதலாக வந்து தெட்டாய் நகரில் வந்து ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாங்க. இந்த கம்பெனி வந்து டெட்ராய்டு ஆட்டோமொபைல்ஸ்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அதாவது வந்து 1899 வந்து இந்த கார் தயாரிப்பு கம்பெனியை வந்து தொடங்கிய பிறகு வந்து இந்த தலைமை பொறியாளர் பதவி வந்து யார் கிடைக்குதுன்னா என்ட்ரி போர்டு கிடைக்குது. அதாவது வந்து 36 வந்து அவருக்கு வந்து அவர் சொந்த நிறுவனத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பதவி கிடைச்ச பிறகு வந்து அவர் வந்து சந்தோஷமாக வேலை செய்ய தொடங்குறாரு. அப்படி தொடங்கிய பிறகு வந்து தொடர்ந்து வந்து வேலை நல்லா தான் போயிருது. ஆனால் வந்து என்ட்ரி போர்டுக்கு என்ன ஒரு நினைப்போனா இது மாதிரி வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு காரும் வந்து தன்னோட சிந்தனையில் தான் இருக்கணும். அதாவது வந்து அங்கே செய்கிற ஒவ்வொரு காருக்கும் வந்து தன்னோட சிந்தனை இருக்கணும், அதேமாதிரி வந்து நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து மற்ற இயக்குநர்களுக்கு பிடிக்கல, அதாவது வந்து மற்ற டைரக்டர்களுக்கு வந்து பிடிக்கல. இந்த நிலையில் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா அங்கே இருக்கிறவங்களையும் வந்து ஒரு மன கஷ்டப்படுது. இதுமாதிரி வந்து என்ட்ரி போர்டு வந்து தன்னந்தனியாக வந்து தனியாக செயல்படுறாரு, நம்மளை வந்து கேட்காம வந்து எல்லா வேலையும் அவரே செய்கிறாரு, அதாவது வந்து கலந்து யோசிக்காமல் வந்து அனைத்து முடிவுகளும் வந்து அவரே எடுப்பார். இதனால் வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு கட்டத்தில் வந்து இழுத்து மூடப்பட்டது. இதேமாதிரி தொடர்ந்து 1, 2, 3 சொல்லி தொடர்ந்து வந்து 3 கம்பெனி, அதாவது 3 பேரும் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதேமாதிரி வந்து 3 கம்பெனி வந்து இழுத்து மூடுறாங்க ஒரு காலகட்டத்தில். இந்த நிலையில் வந்து தெட்ராய் நகரில் வந்து அவர் என்ட்ரி போர்டை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னா அவர் வந்து நல்லா ஒரு தொழில்நுட்பால் தான், ஆனால் வந்து அவர் வந்து அவரோட குணம் சரி கிடையாது, அதாவது வந்து அவர் நினைக்கிறத ஒன்று தான் செய்வார், மற்றவங்க வந்து மதிக்க மாட்டான்னு சொல்லி அவர் மேலே வந்து ஒரு கெட்ட பேர் ஒன்று வருது. ஆனாலும் வந்து எதுவும் கண்டுக்காமல் என்ட்ரி போர்டு என்ன பண்ணுறோம்னா தொடர்ந்து வந்து அவர் வந்து வேலை தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வந்து செஞ்சுன்னு இருக்காரு. இப்படி இருக்கும்போது வந்து குடும்பம் கஷ்டம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து அவர் வேலைக்கு போயிருந்தார், ஆனால் வந்து இப்போதைக்கும் வேலைக்கும் போகாததுனால வந்து குடும்பம் ரொம்ப கஷ்டமானதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒய்ஃபு கிளாரா என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு வந்து அதாவது வந்து வில்லியம் போட் இருக்குது, அதாவது கிராமத்துக்கு வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா தனியாக இப்போ வந்து நகரத்தில் இருக்கிற என்ட்ரி போர்டு வந்து கெட்டு போயிடான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து திரும்பி வந்துடுறாங்க. இப்படி வரும்போது வந்து மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதாவது வந்து ஒரு பணக்கார வந்து இது மாதிரி வந்து நீங்கள் வந்து கார் செய்யுங்க நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி சொல்கிறோன்னு சொல்லி செய்கிறாங்க. இந்த நிலையில் வந்து அவர் வந்து தன்னோட கார் இது வந்து செய்கிறாரு. ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி வந்து நான் என்னோடய இஷ்டம் போல் தான் வந்து நான் செய்வேன்.